அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிவராமன் இருவரும் அரசு பணி நேரத்தில் தனது தனிப்பட்ட மருத்துவமனை இயக்கி வந்ததால் பிரிவு 21G இன்படி அவர்களை ஒரு மாத கால பணியிட நீக்கம் மற்றும் இடமாற்றம் செய்ய இன்று நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. நுகர்வோர் நீதிமன்றங்கள் மூலம் புகார்தாரரே புகார் தாக்கல் செய்தும் அவரே வாதிட்டும் நீதி பெற முடியும். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை பிஷப் அப்பாசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவ மாணவிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டன. எந்த ஒரு துறையிலும் பொதுமக்களுக்கு சேவை குறைபாடு ஏற்பட்டால் அதனை நுகர்வோர் நீதிமன்றத்தில் எப்படி புகார் கொடுப்பது, அணுகுமுறை என்ன என்பது குறித்து மாணவ மாணவிகள் நாடக வடிவில் செயல்படுத்தி இந்திய அரசியலமைப்பில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986 கொண்டு வரப்பட்டது. நுகர்வோர் பிரச்சினைகள், சேவை குறைபாடுகள், வியாபாரத்தில் நேர்மையற்ற வணிக முறை போன்றவற்றிற்கு தீர்வு தரும் சட்டமாக இது ஏற்படுத்தப்பட்டது. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் குறித்தும் அதில் எப்படி நீதி கிடைக்கும் என்பது பற்றியும் வருங்கால இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த விழிப்புணர்வு போட்டிகளை சிட்டிசன் வாய்ஸ் கோயம்புத்தூர் அமைப்பினர் செய்திருந்தனர். எல்லாருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குறிப்பாக அடுத்த ஜெனரேஷன் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாணவர்களிடையே இன்டர் காலேஜியட் லெவலில் கன்சியூமர் அவேர்னஸ் காம்படிஷன்னா மற்ற போட்டி மாதிரி பேச்சு போட்டி கட்டுரை போட்டி மாதிரி இல்லாமல் இந்த வருஷம் மாக் கோர்ட் காம்படிஷன், கன்சியூமர் கோர்ட்டுக்கு எப்படி போகணும், அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது, அவங்களுடைய பிரச்சனையை அவங்களே தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாக் கோர்ட் காம்படிஷன் காலேஜ் லெவலில் வச்சுருக்கோம். இதில் யார் கலந்துக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 80 டீமுக்கு மேலே 17-18 காலேஜிலேருந்து கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, ஈரோடு, திருப்பூர், அப்புறம் வந்து மேட்டூர் டேம், கோபிச்செட்டிப்பாளையம், அந்த மாதிரி நிறைய டீம் வந்து நல்லா எதிர்பார்த்ததுக்கு மேலே ஒரு 84 டீம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதனோட ஐடியா என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை அவங்க லெவலில் இனி அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம், ட்ரைனிங் யங் கன்சியூமர் லீடர்ஸ் அப்படின்ட்டு அவங்க லெவலில் இப்போ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எப்படி எக்யூப் பண்ணோம், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னா என்ன அப்படின்னு அவங்க காலேஜ் லெவலில் ஒரு லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போது அவங்க வீட்டில் ஒரு சின்ன பர்ச்சேஸ் பண்ணாங்க, அப்பா அம்மாக்காக ஒரு பொருள் கிஃப்டாவோ ஒரு காரோ ஒரு கேமராவோ வாங்கும்போது அதில் என்னென்ன பிரச்சனை வந்தால் இதுக்கு வக்கீலுக்கு தேவையில்லை, நம்மளே போய் ஃபைட் பண்ணலாம். கன்சியூமர் கோர்ட் எங்கே இருக்குது, கோயம்புத்தூர் கலெக்டரேட்டில் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன 5 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து எந்த விதமான கட்டணம் கிடையாது, 90 நாளைக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் வரணும், தேவை ஏற்பட்டவர்களையே வக்கீல்கள் நமக்கு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, வக்கீல்கள் நம்ம வேணால் தேவை ஏற்பட்டால் வச்சுக்கலாம், ஆப்போசிட்டுக்கு பார்ட்டிக்கும் வக்கீல் வேணால் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு சில மெட்டீரியல்ஸ்லாம் கொடுத்து படிக்க சொல்லி போன 2 வாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு மாக் கோட் டெமான்ஸ்ட்ரேஷன் நாங்கள் ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கி அவங்கள சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த டைரெக்டாக ஃபீல்டில் கொண்டு வந்து இறக்கியிருக்கோம். இதனுடைய ஐடியா ஃபைட் யுவர் ஓன் கேஸ் பை யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து ஒவ்வொரு தடையும் மீனை பிடிச்சி கற்றுக் கொடுக்குறது பதிலாக மீன் எப்படி கற்றுக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி நாங்கள் அதை கற்றுக் கொடுத்துறோம். அதனால் தே ஆர் எம்பவர் டு டூ த சேம் ஜாப் ஃபார் தெம் செல்ஃப். 1990 ஆந்திர பிரதேசத்தில் பொறியியல் மாணவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. அது தவறு நடந்திருந்தால் 1994 நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 1 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. நுகர்வோர் தரப்பில் தகுந்த ஆதாரமும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தைரியமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்யலாம். மேலும் தேசிய நுகர்வோர் உதவி எண் 1800-11-400 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அல்லது 8800-00-1915 என்ற எண்ணுக்கு தகவல் அனுப்பினால் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். எனவே ஒவ்வொருவரும் தனது கடமையை தவறாமல் செய்து வந்தால் இது போன்ற குற்றங்களை தவிர்க்கலாம் என்று கூறி வாய்ப்பு இருக்கிற நன்றி பாராட்டுகிறோம். நன்றி.